ஜனவரி மாதம் 26ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையிலேந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வெற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். திருப்பாடல் 96:8-9:10 வசனங்கள். ஆமாண்டவரே, தூய கோலத்துடன் பரிசுத்த உள்ளத்துடன் உம்மை வழிபட உம்மை ஆராதிக்க உலகெங்கும் வாழ்வோருடன் உம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருள்ள உயிரற்ற உயிரினங்களோடு இணைந்து கொண்டு இந்த இரவு வேளையில மீண்டும் ஒரு விசயமாய்க்கூட உடைய சன்னிதானத்துல நாங்கள் வருகிறோம். நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக, எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டதற்காக, எல்லா விதமான தீங்கிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஆராதனைகளை நன்றி புகழ்பாக்களை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். அப்பா இயேசுவே, எங்கள் ராஜாவே, அரசரே, அதிகாலை எழுந்த நேரம் முதல் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கேள்விக்குறிகளோடு இந்த நாளை தொடங்கினோம். இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த நாளுக்குரிய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுமோ, கடன்காரனுக்கு எப்படி பதில் செல்வோனோ, எங்கு சென்று யாரிடம் கேட்போனோ என்று சொல்லி பலவிதமான எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஆழ் மனதில் அதிகாலை வேலையில எழுந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் சந்திக்கும் போதும், இந்த நாளை நாங்கள் கடத்தின போது எத்தனையோ விதமான போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், தோல்விகளை சந்தித்திருக்கலாம், அவமானங்களை சந்தித்திருக்கலாம், எத்தனையோ விதமான நிறைவேறப்படாத ஆசைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம். ஆனாலும் கூட இந்த நாளினுடைய இரவு பொழுதை நாங்கள் கடந்து வரும் பொழுது, உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் போது எங்களுடைய உள்ளத்தில் நன்றி மட்டும்தான் ஆண்டவரே. ஏனெனில் அதிகாலை எழுந்தவர்கள் இந்த நேரத்தை காண முடியாமல் இருந்திருக்கிறார்கள். பல்வேறு போராட்ட நிறைந்த சூழ்நிலைகளின் மத்தியில எங்களுடைய அநேக சகோதர சகோதரிகள் எங்களோடு உடன் பயணிக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். வேதனைகளின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, பல்வேறு போராட்டங்களின் மத்தியில நின்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிரக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வாழ்வதற்கு வழி தந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து, எவ்வளவுதான் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டங்கள் கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் சோர்வுகள் நோய்கள் இழப்புகளை நாங்கள் சந்திக்க நேர்ந்தாலும், எல்லாவற்றையும் உறுதியான உள்ளத்தோடு அப்பா உம்மை பற்றி கொண்டு உம்மில் விசுவாசம் கொண்டு நாங்கள் சகித்து கொள்ள போராட ஒரு புதிய பலனை எங்களுக்கு கொடுக்கிறீரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பு எங்களுக்கு குறைந்து போவதில்லை, உம்முடைய பேரிறக்கம் எங்களை விட்டு அகன்று போவதில்லை. அந்த பேரன்பும் அந்த பேரிறக்கமும் ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ராஜா. ஒரு புதிய ஆற்றலினாலும் புதிய பலனாலும் நீர் எங்களை இடை கட்டி ஒரு ஆயனை போல எங்களை சுமந்து கொண்டு வருகிறீர். ஒரு ஆயனை போல எங்களுடைய தேவைகளை நிறைவே வெற்றி நீருள்ள பாதையில நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு புதிய பலனை நீர் கொடுக்கின்றீர். கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். பாம் வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று சொல்லி சங்கீதக்காரர் ஒரு குடும்பமாக தாழ் பணிந்து உமை தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க எங்களை அழைக்கிறது போல, ஒரே கடவுளின் மக்களாக நாங்களும் உம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து உம்முடைய சன்னிதானத்துல வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் என்னுடைய தாய் திருச்சபையோடு இணைந்து புனித திமோத்தேய தீத்துவினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் இந்த புனிதர்களுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என்னுடைய தாய் திருநாட்டோடு இணைந்து கொண்டு 72வது குடியரசு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் எங்கள் தாய் நாட்டிற்காக இதோ இந்த இந்திய தாய் மண்ணை எங்களுக்கு கொடுத்து, அப்பா இந்த மண்ணில் சுதந்திரமாக நாங்கள் வாழும்படிக்கு எல்லா விதமான இயற்கை வளங்களினால் ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை நிறைப்பிருக்கிறீரே. எமக்கு கோடி ஸ்தோத்திர ராஜா. அப்பா எங்களுக்கு குடியரசை கொடுத்து இந்த நாட்டில் அப்பா நாங்கள் விரும்புகிறபடி எங்களுடைய விசுவாசத்தை கடைபிடிக்க ஆண்டவரே ஒரு ஜனநாயக நாடாக, மக்கள் ஆட்சி செய்கின்ற நாடாக வாழும்படிக்கு ஒரு சுதந்திரமான நாட்டை, இயற்கை வளங்கள் கொழிக்கின்ற இந்த நாட்டை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு அரசராக, எங்களுக்கு தெய்வமாக, எங்களுக்கு எல்லாவுமாக இருந்து இந்த நாட்டை நீர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திர ராஜா. நாடே தேசமே மகிழ்ந்த
எழுந்து கலிகூறு, ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் நடுவில் செய்திடுவார் என்ற அந்த வசனத்தின்படி எங்கள் மத்தியில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சமுதாயத்தில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும், எத்தனை சமுதாய தீமைகளின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அப்பா உம்மை நாடி தேடுகிற பிள்ளைகளை, உம்மை தன்னுடைய கடவுளாக கொண்டிருக்கிற ஜனத்தை நீர் ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கின்றீர். எதிலும் குறைவுபடாதபடி எல்லாவற்றாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கின்றீர் ராஜா. அப்பா, எங்கள் நாட்டின் மூலமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றியறிந்த ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடியரசு நாளை இன்று நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் கொண்டாட, எங்கள் நாட்டுக்காக மரித்திருக்கிற, உயிர் தியாகம் செய்திருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அஹிம்சை வழியில் ஆண்டவரே எங்களுக்கு இந்த குடியரசை, இந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிற இந்த நாளுக்காக, எல்லா நாட்டு தலைவர்களுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிற, வீர வணக்கம் செலுத்திருக்கிற, தாய் மண்ணிற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிற எல்லா வீரர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி கொண்டிருக்கிற இராணுவ வீரர்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாட்டில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. இதோ இன்றைய நாளில் மீண்டும் ஒரு விசையும் ஆய்கிட ஒரு சகோதர உணர்வோடு ஆண்டவரே, சகோதர உணர்வோடு நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள், ஒரு நாட்டை சார்ந்தவர்கள், பல்வேறு மொழிகளை பேசி ாலும் பல்வேறு மதத்தை சார்ந்தாலும், பல்வேறு இனத்தை சேர்ந்தாலும், பல்வேறு விதமான கலாச்சார வழிபாடுகளை நாங்கள் பின்பற்றினாலும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் என்ற அந்த தாய் நாட்டிற்குரிய உணர்வோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசயமாய்க்குடைய தாய் திருநாட்டை உடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். அப்பா, நீரே எங்களுடைய தாய் திரு நாட்டை உமக்கு சொந்தமான நாடாக நீ சுதந்திரித்து கொள்ள, நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும், நாட்டு பிள்ளைகளும், தேசத்தில் இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அப்பா நீரே யாவருக்கும் தெய்வமாயிருக்கின்றீர். நீரே சகலத்தையும் படைத்தவராயிருக்கின்றீர். அப்பா, உமக்கு யாவரும் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற, மீட்கப்பட்டிருக்கிற, வெளியேற பெற்ற ரத்தத்தினால உமக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் தாய் திருநாட்டை உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்து செபிக்கிறோம். அப்பா, நீர் விரும்புகின்ற சமாதானமும், சந்தோஷமும், சமத்துவமும், சகோதரத்துவமும் எங்கள் தேசத்தில் நிலவிட எங்கள் நாட்டை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்டை ஆட்சி செய்கின்ற உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாட்டு தலைவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்மால் தானே அவர்கள் அருட்பொழிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாகவும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, உம்மை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, புனித பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல நாட்டு தலைவர்கள் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவர்களுக்காக ஜெபிப்பது எங்கள் மீது சுமக்கப்பட்டிருக்கிற கடமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, எங்கள் நாட்டுக்காகவும், எங்கள் நாட்டு தலைவர்களுக்காகவும், நாட்டுக்காக மரித்திருக்கிற, உழைத்துக் கொண்டிருக்கிற இராணுவ வீரர்களுக்காகவும், பல்வேறு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லா தலைவர்களுக்காகவும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேசத்தை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த தேசமாக மாற்றும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்திய தேசம் முழுவதும் இயேசுவை அறிகிற அறிவினால நிரப்பப்பட நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை வாழ்கின்ற எல்லா மதத்தை சார்ந்த, இனத்தை சார்ந்த, மொழியை சார்ந்த பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமத்திற்காகவும் தானே நீர் மறித்தீர். எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே நீர் இறுதி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினீர். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமையான காரியங்களும், தீமையை விதைக்கின்ற எல்லா விதமான சத்துருக்களுடைய இருளின் அந்தகாரங்களும் உம்முடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமையினால, உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால, அப்பா உம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால நீர் சபித்து நிர்மூலமாக்குவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளராக எங்கள் நாட்டையும், நாட்டு மக்களையும், நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமைகளையும், கொள்ளை நோயின் ஆதிக்கத்தையும், இயற்கை அசம்பா விதங்களையும் அப்பா நீரே பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளை உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக. உடைய வசனத்துல நாங்கள் வாசிக்கிறது போல, தீங்கு வரும் நாளில் இதோ என்னுடைய கூடாரத்தில் உன்னை மறைத்து காப்பேன் என்ற அந்த வசனத்தின்படி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற அந்த வசனத்தின்படி, எல்லா விதமான வாதைகள் நின்றும், கொடிய கொள்ளை நோய்களின் நின்றும், எல்லா விதமான இயற்கை அசம்பாவிதங்களின் நின்றும், சமூக தீமைகளினால, பாலியல் கொடுமை, கொலை, கொள்ளை,
லஞ்சம் ஊழல் போன்ற அப்பா மனிதாபிமானத்திற்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா விதமான தீமையின் அந்தகாரங்களில் இருந்தும் என் மக்களையும் என் தேசத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி உடைய ரத்த கோட்டைக்குள்ளராக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜப வேலையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவருடைய தேவைகளையும் அவருடைய இருதயத்திலிருந்து அவர்கள் எழுப்புகின்ற எல்லா மன்றாட்டுகளையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. அப்பா நாங்கள் அனைவரும் உடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். திமோத்தேயுவை போல தீத்துவை போல உமக்கு சாட்சிகளாக வாழ உமக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பு வாழ்க்கையில நிலைத்திருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள்ல பொறுப்புணர்வோடும் உண்மையோடும் கடமை உணர்வோடும் செய்து அப்பா பவுலடியாரனுடைய உடல் உழைப்பாளர்களான இந்த திமோத்தேயுவும் தீத்துவை போல உமக்காக வாழ உம்முடைய விசுவாசத்துல நிலைத்திருந்த அநேக ஆத்துமங்களை உமக்காக ஒப்பு கொடுக்க உமக்காக ஆதாயமாக்க அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த திமோத்தையும் தீத்துவும் இதோ எங்களுக்காக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காக பரிந்து பேசுவார்களாக, எங்களுடைய நாட்டுக்காக எங்களுடைய நாட்டு மக்களுக்காக பரிந்துரைப்பாளர்களாக, கிறிஸ்துவை ஆதாயம் ஆக்கிக்கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்ல அந்த புனித பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப திமோத்தையும் தீத்துவும் உம்மை ஆதாயமாக்கி கொண்டார்கள், அதற்காக தன்னுடைய உயிரை துச்சம் என கருதினார்களே, உமக்காக தங்களுடைய உயிரையும் இழந்தார்களே. அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அப்பா உமக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ உமக்காக எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் இயேசு என்ற அந்த நாமத்துக்கு சாட்சிகளாக வாழ எங்களுக்கு ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை கொடுக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எப்பேற்பட்ட போராட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில சந்தித்தாலும், வேதனைகள் சோர்வுகள் இழப்புகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் நிந்தைகள் அவமானங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்தித்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்துல நாங்கள் உறுதியாக நிலைத்திருந்து எல்லாவற்றிலும் உம்மோடு உமக்காக வாழ்ந்து உம்மை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்க, அந்த பரலோக வாழ்க்கையை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்க ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புவீராக. இந்த ஜப வழிபாட்டில் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், அப்பா எங்களுடைய குடும்ப சமாதானத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி எங்களுடைய ஜபத்தை நம்பி விசுவசித்து நம்முடைய பாதத்தை வந்து சேர்ந்திருக்கிறவர்கள் யாவரையும் இந்த இரவு வேலையில் ஆசீர்வதிப்பீராக. மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், இன்றைய நாளில் மரணத்தை சந்தித்தவர்கள், இழப்பை சந்தித்தவர்கள் யாவருக்கும் நிறைவான சமாதானத்தை தந்தருள்வீராக. இந்த இரவு முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில பெற்றுக்கொண்டு மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு உமோடு கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்துல வேண்டி செபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.